ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் பால் பாக்கெட் வாங்க வெளியே போயிருப்பான். அப்போ கடவுள் கிட்ட நிம்மதியான வாழ்க்கை கேட்டிருப்பான். கடவுள் ஒரு பெரிய பிளாக் ஹோல் கிரியேட் பண்ணி சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரையும் மறைய வச்சிருப்பாரு. மைக்கேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலைஞ்சு திரிஞ்சு இன்னும் கட்டி முடிக்காத ஒரு வீட்டில் போய் வாழ்ந்துருப்பான். நைட்டு மழை பெஞ்சிருக்கும் போது அதில் ஜாலியாக விளையாடி இருந்திருப்பான். ஆனால் அதோட பின்விளைவுகள் அவனுக்கு அடுத்த நாள் தான் தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு ஃபியர் வந்திருக்கும், அது சிவியராக மாறுமா இல்லையா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெண்டு வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட தம்ப்நெயில் நான் எங்கள் ஸ்க்ரீனில் போடுறேன், லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துக்கோங்க. நேற்று நைட்டு மழையில் நினைஞ்சதில் மைக்கேலுக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கோல்டு பிடிச்சிக்கிச்சு. இப்போ நம்மளுக்கு மருந்து தேவை. மருந்து தேடுறதுக்கு நிறைய மெடிக்கல் ஷாப் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மருந்து இருக்குமான்னு தெரியல. தேடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும். அந்த வெஹிக்கிளை தேடி தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். எதற்கு ஒரு பெரிய வீடு இருக்கும், அந்த வீட்டில் இருக்குமான்னு போய் பார்க்கலாம். இல்லைனா என் ரெண்டு ஹோப் இருக்குது, பின்னாடி ரெண்டு வீடு இருக்குது, அந்த வீட்டில் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் உள்ளே வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டேன். எந்த இடத்துலையும் கார் இல்லை. வெளியே கராஜ் வச்சுருக்காங்க, பட் அது லாக்கில் இருக்குது. இப்போ அந்த ரெண்டு வீட்டில் எங்கேயாவது கார் இருக்கான்னு பார்க்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது தான் போய் பார்க்கணும். இப்போ இந்த ரெண்டு வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அங்கே இன்னமும் ஏதோ பாருங்க, கீழே டயர் மார்க்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி போகலாம். அப்படியே வந்தா சூப்பர் போடு, நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃபெராரி கார்ன்னு நினைக்கிறேன். இன்டீரியர் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு, போடு. ஸோ இது வந்து ஃபெராரி கார் இல்லை, ப்ரோகன் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. T20 ப்ரோகன் T20ன்னு நினைக்கிறேன் இந்த கார் பேர். சூப்பராக பிளாக்லே பண்ணி வச்சுருக்காங்க, சார் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கார் எடுத்துகிட்டு மெடிக்கல் ஷாப் போய் தேடலாம், இருக்குமான்னு தெரியல. சில நேரம் தேடிய பின்பு ரொம்ப நேரம் தேடியும் ஒரு மெடிக்கல் ஷாப் கூட கண்ணில் படல. கடைசியில் ஒரு மெடிக்கல் ஷாப்பை கண்டுபிடிச்சி அங்கே மருந்தை வாங்கி இல்லை திருடி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது மைக்கேலுக்கு. ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம வீட்டில் என்னென்னா, கீழே தான் நம்ம பார்க்கிங்னு போன வீடியோவில் சொல்லியிருப்போம். அதை நம்ம இப்போ மாற்ற போகிறோம். நம்ம பால்கனியாக வச்சுருக்கிறத பார்க்கிங் லாட்டாக மாற்ற போகிறோம். ஏன்னா பைக்னால் ஈஸியாக கீழே எடுத்துகிட்டு போய் அங்கே பார்க் பண்ணிடலாம், பட் காரு எடுத்துகிட்டு போக முடியாது, அங்கே இடம் பத்தாது. அதனால் நம்ம காரையும் பைக்கையும் நம்ம பால்கனிலேயே நிறுத்தி வச்சுக்கலாம்னு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். இனிமேல் நம்ம காரும் பைக்கும் பால்கனியில் தான் நிற்கும். நம்மளுக்கு ஒரு வெஹிக்கிள் கிடச்சிருச்சு. இன்னும் கட்டி முடிக்காத வீட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மைக்கேல் அவனோட வீட்டை அப்கிரேட் பண்ணுவானா மாட்டானா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை பை. கண்ணோடு காண்பதே